ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி 2024 ஹாப்பி நியூஸ். தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தீபாவளிக்கு துவரம்பருப்பு பாமாயிலும் தங்குதடையின்றி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர் மாத துவரம்பருப்பு ஒதுக்கீட்டான 20,751 மெட்ரிக் டன்னில் 9,461 மெட்ரிக் டன் வழங்கப்பட்டு விட்டது என்றும் அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் கொடுத்துள்ளார். இதேபோல் 2,40,000 பாமாயில் பாக்கெட்டுகள் ஒதுக்கீட்டில் 97,83,000 பாக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சக்கரபாணி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வானதி சீனிவாசன் அறிக்கைக்கு பதிலளிக்க வெளியிட்டுள்ள தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தீபாவளிக்கு தமிழக ரேஷன் கடைகளில் வழங்க உள்ள பொருட்கள் குறித்து தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகளில் தீபாவளிக்கு முன்பாக துவரம்பருப்பு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக சரிவர துவரம்பருப்பு வழங்கப்படுவதில்லை. 3 மாதங்கள் துவரம்பருப்பு கிடைப்பதில் சிக்கல்கள் இருந்ததாகவும் கூறப்பட்டது. கடந்த பல மாதங்களாக சில நாட்கள் மட்டுமே துவரம்பருப்பு கிடைக்கிறது. வெளி சந்தைகளில் 1 கிலோ துவரம்பருப்பு 200 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதனால் ரேஷனில் கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்கும் துவரம்பருப்பை நம்பியே ஏழை நடுத்தர மக்கள் உள்ளனர். தீபாவளிக்கு இன்னும் குறைந்த நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் ரேஷன் கடைகளில் வழங்குவதற்காக 20,000 டன் துவரம்பருப்பு ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 3,473 டன் மட்டுமே சப்ளை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த நடவடிக்கையின் மூலமாக தீபாவளிக்கு முன்பாக துவரம்பருப்பு பெற தகுதியான 1,80,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் துவரம்பருப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது ஏழை நடுத்தர மக்களை மிக கடுமையாக பாதிக்கும். எனவே துவரம்பருப்பு கொள்முதல் செய்து அனைவருக்கும் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக துவரம்பருப்பு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். தீபாவளிக்கு முன்பாக பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைப்பதை முதலமைச்சர் தலையிட்டு உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழக உணவுப் பொருள் வழங்கத்துறை அமைச்சர் சக்கரபாணி தீபாவளிக்கு துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் தங்குதடையின்றி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதற்கான ஒதுக்கீட்டில் வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையிலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அனைத்து பொருட்களும் வந்து தங்குதடையின்றி கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அது அலுவலர்களுக்கும் இது சார்ந்த உத்தரவுகள் ரேஷன் கடைகளுக்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒரே நேரத்தில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யக்கூடிய வகையில் வந்து அனைத்து பொருட்களும் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என கடை ஊழியர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் வந்து ரேஷன் கடையில் வந்து இருக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் எந்த ஒரு பொருட்களும் வந்து தங்குதடையின்றி ஒரே நேரத்தில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வந்து ஒரே நேரத்தில் அனைவருக்கும் ரேஷன் பொருட்களை வழங்கிட வேண்டும். அதாவது இலவச அரிசி மற்றும் சர்க்கரை துவரம்பருப்பு பாமாயில் போன்ற பொருட்களை வந்து உடனடியாக வழங்கக்கூடிய வகையில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கொள்முதல் நிலையங்களிலிருந்து உடனடியாக அனைத்து பொருட்களும் ஒரே நேரத்தில் சென்றடையும் வகையிலும் அவற்றை கண்காணிக்கக்கூடிய வகையில் வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ரேஷன் கடைகளுக்கு செல்பவர்கள் உங்களுடைய இந்த மாதத்திற்கான ரேஷன் பொருள் ஒதுக்கீட்டை தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக கிடைக்கக்கூடிய வகையில் வந்து வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.